ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கப்படுது, அது அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு இன்டர்நெட் ஃபெயிலியர் நடக்குது, இல்லை ஒரு பவர் ஃபெயிலியர் நடக்குது, அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் நடுவில் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா, இப்போ அன்யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது போல் ப்ராப்ளம் யாராவது ஃபேஸ் பண்ணாங்க ஆன்லைன் எக்ஸாம் அப்போ அப்படின்னா, அவங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் செய்யப்படும், அதாவது வந்து ரீ எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் செய்யப்படும் அப்படின்றப்பல ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா இன்ஸ்டியூட்டோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் வந்து ஃபுல்லாக தான் இருக்குதா எல்லாச்சும் செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எழுதுங்க. இல்லை நடுவில் வந்து திடீர்னு ஒரு இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆனாலோ, இல்லை திடீர்னு வந்து இந்த பவர் ஃபெயிலியர் ஆனாலோ, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் தான். ஆனால் ஆச்சுனாலுமே நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட ஃபேட் என்னன்னு தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் செய்யப்படும் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மறுதேர்வு வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குன்றப்பல ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதும்போது அந்த டைம் பீரியடுக்குள்ளே கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கக்கூடாதுன்ற போல கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் எக்ஸாம்னு ஓரளவுக்கு ஈஸியாக எழுதிடலாம், இப்போ ஆஃப்லைனாக அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் வந்து இன்டர்நெட்லாம் ஃபுல்லாக இருக்குதான்னு செக் பண்ண பிறகு நீங்கள் எழுதுங்க. அதே போல் மொபைலில் ஃபுல்லாக பவர் இருக்கா, இல்லை லேப்டாப்பில் எழுதுறீங்க அப்படின்னா லேப்டாப்பில் ஃபுல்லாக பவர் இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினாலே நம்ம கண்டிப்பாக ஈஸியாக எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம், நம்மளுக்கு திருப்பி ஆஃப்லைனில் எக்ஸாம் வராது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். சி யூ, பை பை, சியர்ஸ்.